ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக சரிந்து வருகிறது. நீர்வரத்தும் படிப்படியாக குறைந்து வருகிறது. தொடர்ச்சியாக டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக மேட்டூர் அணைக்கான நீர்மட்டம் குறைந்து கொண்டே வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணாவிடம் கேட்டறியலாம். பாலகிருஷ்ணன், எவ்வளவு தண்ணீர் இப்போ திறந்து விடப்படுகிறது? நீர்வரத்து எந்த நிலையில் இருக்கிறது? சக்தி, இப்ப மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து குறுவை பாசனத்துக்காக நம்ம தண்ணி திறந்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு வந்து 103.35 அளவுக்கு அணையோட நீர்மட்டம் இருந்துச்சு. ஆனா அதன் பிறகு தொடர்ச்சியா இப்ப தண்ணி திறந்துட்டு வர்றதுனால இப்ப அணையோட நீர்மட்டம் இன்னைக்கு வந்து 69.96 அளவுக்கு குறைஞ்சிருக்கு. நீர் இருப்பு அப்படின்னு பாத்தோம்னா 32.66 டிஎம்சி தான் வந்து இருக்குது இப்போதைக்கு மேட்டூர் அணையில. அதே மாதிரி நீர்வரத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஜூன் 12ஆம் தேதியில இருந்தே வந்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 200 கன அடிக்கும்குள்ளாக தான் வந்துட்டு இருக்கு. ஆனா அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணி வெளியேற்ற வரதுனால 1 அடி அளவிற்கு அணையோட நீர்மட்டம் குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில டெல்டா பாசனத்துல அதாவது குறுவை சாகுபடிக்காக தண்ணி வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் திறக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா அதுக்கு போதுமான தண்ணீர் வந்து தற்பொழுது மேட்டூர் அணையில இல்லை அப்படிங்கறதே சொல்லப்படுது. இருந்த போதிலும் ஜூன் ஜூலை மாதம் அதாவது ஜூலை மாதம் இறுதி வரையிலான கர்நாடகா வந்து நமக்கு வந்து சுமார் 40 டிஎம்சி அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து கொடுக்கணும். ஆனா இது வரைக்கும் வந்து வெறும் 3 டிஎம்சி குள்ளதான் வந்து மேட்டூர் அணைக்கான நீர் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்த போதிலும் இப்ப நமக்கான தண்ணீர் வந்து பெறணும் அப்படிங்கறதுல தமிழக அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வரக்கூடிய நிலையிலும் கூட இப்ப மேட்டூர் அணையில இருக்கிற நீரை கொடுத்து குறுவை சாகுபடி மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப மேட்டூர் அணையோட நீர் மட்டம் குறைஞ்சிட்டு வர்றதுனால இப்ப 70 அடிக்கும் கீழே குறைஞ்சதுனால இப்ப வந்து நீர்த்தேக்க பகுதியான பன்னவாடியில வந்து நந்தி சிலையே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி 80 அடிக்கும் கீழே குறைஞ்ச உடனே வந்து அதே நீர்த்தேக்க பகுதியில வந்து கிறிஸ்துவ கோபுரங்களும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இதனால சுற்றுலா பயணிகள் அங்க வர்றதுக்கு அதிக அளவுல விடுமுறை நாள இன்று நாளையும் விடுமுறை நாளைங்கிறதுனால அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப இந்த மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த 2021ஆம் ஆண்டு அணையோட நீர்மட்டம் 69 அடிக்கும் கீழே குறைஞ்சிருக்கு. இப்ப சுமார் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மேட்டூர் அணையோட நீர்மட்டம் இப்ப 69 அடிக்கும் கீழே குறைகிறது வந்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் மத்தியில ஒரு சிறு கலக்கத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. கேரளா கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்தால் மட்டுமே குறுவையை வந்து பாதுகாக்க முடியும், அதே போல முப்போக சாகுபடியை மேற்கொள்றதுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் டெல்டா மாவட்ட விவசாயிகள் காத்துட்டு இருக்காங்க. சக்தி, மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் சந்தித்து பேசியிருக்காங்க. 2 நாட்களில் நீர் திறப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக மத்திய அமைச்சர் உறுதி அளித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க தமிழக நீர்வளத்துறை அமைச்சர். பார்க்கலாம் பொறுத்திருந்து. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன். ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா?